புதிய கல்விக் கொள்கை பெரிய பிரச்சனையை உண்டாக்கிய ஒரு விஷயமாக மாறிடும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் உடனடியாக அதற்கான பதிலை நம்ம தரணும் இது இதெல்லாம் எங்களுக்கு சரியில்லை இது இதெல்லாம் வந்து பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம பதில் சொல்லணும் மும்மொழி கொள்கையை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க ஹிந்தி வருது ஹிந்தி படித்தா என்ன ஹிந்தி ஒரு அறிவு தானுன்னு சொல்கிறோம் அது அப்படி அல்ல காமனாக ஹிந்தியில் ஒரு எக்ஸாம் வைக்கிறோம் எங் தான் ஹிந்தி படிச்சிட்டிங்களு சொல்லிட்டா தாய்மொழியாக ஹிந்தி படிக்கிறவங்களுக்கு அது அட்வான்டேஜாக மாதிரி இருக்கும் தொடர்ந்து தனது பேச்சிலிருந்து தனது எழுத்திலிருந்து எல்லாத்தையும் இந்தியா வச்சிருக்கிற ஒரு மாணவரும் புதிதாக அந்த மொழியை கற்றுக்கொண்ட தமிழ் மாணவரும் ஒன்றல்ல அப்போ அது சமநிலையை பாதிக்கிற ஒரு விஷயமாக மாறிடும் ஃப்யூச்சரில் தமிழகத்தில் தான் ஹிந்தி எல்லாருக்கும் தெரியுமே ஹிந்தி காமன் டெஸ்ட்டாக ஹிந்தியும் இங்கிலீஷும் மட்டும் இருந்தால் போதுன்ற வார்த்தை இங்கே அதிகப்படியாக வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம மும்மொழி கொள்கைங்கிற பேரில் எதிர்க்கிறோம் என்ன விஷயம் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து இந்தியா முழுமைக்கும் இருக்குது இந்தியா முழுக்கி இங்கிலீஷ் படிக்கும்போது அங்கே இருக்கிறவருக்கும் இங்கிலீஷ் தெரியும் தமிழகத்திற்குள்ளே இருக்கிறவருக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்போ ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணும்போது இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் திரும்ப அவங்க ஹிந்தி நீங்கள் தெரிஞ்சிக்கனா ஹிந்திக்காரங்கிட்ட பேச முடியுமேனு சொல்கிற வாதம் அபத்தமாக இருக்குது ஏற்கனவே காமனாக ஒரு லாங்குவேஜ் உருவாக்கியாச்சு திரும்ப அவர்கள் இங்கிலீஷ் படிக்காததுக்காக நம்ம ஹிந்தி படிக்க வேண்டியிருமா அப்படிங்கிற கேள்வி இதையும் அதை உள்ளே வந்து திணிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க மும்மொழி கொள்கை என்ற பெயரில் மும்மொழி கொள்கைனாவே ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வந்து ஹிந்தியை வந்து முதல்ல திணிக்கிற முயற்சி நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க ஆனால் நீங்கள் இப்போ ஆப்ஷனெல்லாம் நீங்கள் எதை வேணால் படிச்சிக்கலாம் மூன்று மொழிங்கிறது கட்டாயன்றத சொல்கிறாங்க இந்த மூன்று மொழிங்கிற வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற சிக்கல் என்னென்னா இங்கே இயல்பாகவே ஹிந்திக்கான ஆசிரியர்களை தான் நியமிப்பாங்க இங்கே வேறு மொழி ஜெர்மன் படித்த அல்லது ஜாப்பனீஸ் படித்த அல்லது பிரெஞ்சு படித்த ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக இருப்பாங்க அது மட்டும் அல்ல நிறைய ரெண்டு ஆசிரியர்கள் மூன்று ஆசிரியர் இருக்கிற இடத்துல ஹிந்தி இருந்தே ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கும்போது ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு ஹிந்தி ஆசிரியர் நியமிக்கப்படுவார் அவரே எல்லா சப்ஜெக்ட்லேயும் படிக்க வேண்டியது இருக்கும் அப்போ ஹிந்தி தெரிந்தவர்களுக்குத்தான் வேலைங்கிறதும் இங்கே மறைமுகமாக திணிக்கப்படும் இப்படி சுற்றி சுற்றி சிக்கல்கள் பலவிதமாக இந்த புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது குழந்தைகளை படிப்பதற்கு ஒரு சமமான வாய்ப்பை ஏற்படுத்தி தராமல் போகிற சமூகமாக நம்ம மாறிவிடக்கூடாது அதற்காக இந்த ப புதிய கல்விக் கொள்கையை படித்து அதற்கு சரியான பதிலை நீங்கள் தருவது முக்கியமாக இருக்கிறது